குருவே சிவம், நான் உங்கள் நக்கிரன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் தமிழகத்தில் மட்டும் ஏன் பல்லாயிரக்கணக்கான சிவனாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் உருவாக்கப்பட்டது? இதனால் என்ன நன்மை? அப்பொழுது வாழ்ந்த மக்கள் அறிவு திறனிலும் உடல் பலத்திலும் சிந்தனை செய்யவும் அஷ்டமா சித்திகள் பெறவும் மந்திரம் தந்திரம் யந்திரம் இது போன்ற அனைத்து ஆன்மீக சாதனைகளிலும் சிறந்து விளங்கினார்கள். ஜோதிட சாஸ்திரம் குறிப்பாக எல்லாத்திலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல்கள் எப்படி கிடைத்தது? முன்கூட்டியே எதையும் யூகிக்கும் திறன் எப்படி வந்தது? இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தாலொழிய அவருடைய எண்ணங்கள் உடனடியாக பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். நமக்கு நேர்மறை ஆற்றல் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு இணையாது. ஆக நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் செயல்படாது. ஆகவே நம்மளுடைய ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் அதை பற்றி பார்க்கலாம். நம் உடம்பில் உள்ள நேர்மறை ஆற்றல்கள் என்னென்ன அடியனுக்கு தெரிந்தவரை உங்களுக்கு கூறுகிறேன். பஞ்சபூத ஆற்றல்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 பூதங்களுடைய ஆற்றல்கள் மின்னாற்றல்கள் நம் உடம்பிற்கு தேவை. மேலும் நவகிரகங்களுடைய மின்னாற்றல்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி நிழல் கிரகமான ராகு கேது இந்த 9 கிரகங்களுடைய மின்னாற்றல்களும் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த ராகு கேது இந்த 2 கிரகங்களுடைய மின்னாற்றல்கள் ஒரு மனிதனை தீய வழியிலேயே எடுத்து செல்லும். ஆகையால் நமக்கு இந்த 2 கிரகங்களுடைய மின்னாற்றல்கள் தேவையில்லை. 7 கிரகங்களுடைய மின்னாற்றல்களும் பஞ்சபூதங்களுடைய மின்னாற்றல்களும் நமக்கு இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு உடனடியாக இணைந்து செயல்படும். நம் நினைக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கும். நம்மளுக்கு வேலை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் இவை அனைத்தும் உடனடியாக கிடைக்கும். இந்த ஆற்றல்களை நாம் எப்படி பெற வேண்டும் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆதிகாலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் சித்தர்கள் ரிஷிகள் முன்னோர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த ஆற்றல்களை தியானத்தின் மூலமாக பெற்றார்கள். ஆனால் தற்சமயம் அனைவரும் தியானம் செய்வது இன்றியமையாதது. ஆகவே இந்த ஆற்றல்களை எப்படி நாம் பெற வேண்டும் என்று பார்த்தால் பழைய சிவன் ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று இந்த ஆற்றல்களை நாம் பெறலாம். இப்பொழுது இந்த ஆலயங்களில் இது போன்ற ஆற்றல்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று இப்பொழுது பார்ப்போம். தற்சமயம் எந்த ஒரு ஆலயங்கள் நாம் எழுப்பதாக இருந்தாலும் ஆலயத்தில் மூலவர் சிலை விக்கிரகம் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு அந்த விக்கிரகத்திற்கு அடியில் நவ ரத்தினங்களும் நவ பாஷாணங்களும் எந்திர தகடுகளும் நாம் வைக்கிறோம். தற்சமயம் சிறிதளவில் நாம் வைக்கிறோம். ஆனால் மன்னர்கள் காலத்திலும் சித்தர்கள் காலத்திலும் கிலோ கணக்கில் அதாவது 1 ரத்தினக்கல் 1 கிலோ 2 கிலோ வரும் அளவிற்கு ஒவ்வொரு கல்லும் வைத்தார்கள். 9 நவரத்தின கற்கள் மிகவும் வீரியத்துடனும் அதிக சக்தியுடனும் இந்த கற்கள் இருக்கும். 9 நவரத்தின கற்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் நவ கிரகங்களுடைய மின்னாற்றல்களை ஈர்க்கக்கூடியது. ஆகையால் இந்த நவரத்தின கற்களை விக்கிரகத்திற்கு அடியில் வைத்தார்கள். அடுத்து நவபாஷாணங்கள். இந்த நவபாஷாணங்கள் நவகிரகங்களுக்கு உண்டான மூலிகை அரைத்து செய்யப்படும் பாஷாணம். இந்த நவபாஷாணத்துடைய வீரியம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். இதிலிருந்து உஷ்ணம் வெளிப்படும். இந்த நவபாஷாணம் பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்கப்படும் நவகிரகங்களுடைய மின்னாற்றல்களை பன்மடங்கு அதிகப்படுத்துவதற்காக
வைக்கப்படுகிறது. ஒரு சில ஆலயங்களில் இப்பொழுதும் இந்த நவபாஷாணத்தின் வீரியம் அதிகமாக இருப்பதால் விக்கிரகத்தின் மேல் வியர்வை துளிகள் உருவாகும். அடுத்து பஞ்சபூதங்களுடைய ஆற்றல்களை சமனாக வைப்பதற்கு எந்திர தகடுகள் வைக்கப்பட்டது. பஞ்சபூத எந்திர தகடுகள் வைக்கப்பட்டது. ஆக இந்த எந்திரங்களும் நவபாஷாணங்களும் நவரத்னங்களும் மூலவர் கடியில் விக்கிரகத்திற்கு அடியில் வைத்து சிலை பிரதிஷ்டை செய்து அது அக்னி சாட்சியாக வைத்து யாக சாலைகள் நடத்தி அந்த மந்திர சொற்களில் உருவாகும் ஒரு வித சப்த ஒளிகளால் உருவாகும் ஒரு வித மின்காந்த அலைகள் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை ஈர்த்து நம் யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கலச குடங்களில் செலுத்தி சேமித்து அந்த நீரை கும்பாபிஷேகம் என்ற பெயரில் கோபுர கலசத்திற்கும் மூலவர் விக்கிரகத்திற்கும் ஊற்றும் பொழுது அந்த ஆற்றல்கள் நிறைந்த அந்த நீர் அடியில் இருக்கும் நவபாஷாணத்திலும் நவரத்ன கற்களிலும் சேமித்து வைக்கப்படுகிறது. அதுபோல தினமும் வேத மந்திரங்கள் சொல்லும்போது அங்கிருக்கும் சப்த ஒளிகள் அந்த ஆற்றல்களை மேன்மேலும் அதிகப்படுத்துகிறது. இவ்வாறு ஆலயங்களில் நேர்மறை ஆற்றல்களை மிகவும் அதிகமாக வைத்துள்ளார்கள். தற்சமயம் இது போன்ற ஆலயங்கள் எதுவும் கிடையாது. ஆதி காலத்தில் எழுப்பப்பட்ட, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுப்பப்பட்ட ஆலயங்களில் மட்டுமே இது போன்ற சக்திகள் உள்ளது. தற்சமயம் எழுப்பப்படும் ஆலயங்களில் இது போன்ற ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஆகையால் அனைவரும் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று வருமாறு நான் கேட்கிறேன். மேலும் நம் உடம்பில் இருக்கும் குறைந்த எதிர்மறை ஆற்றலோடு நம் ஆலயத்திற்கு அடிக்கடி நாம் செல்லும் பொழுது, அங்கு தியானம் செய்யும் பொழுது அல்லது கோவிலை வலம் வரும் பொழுதோ நாம் சுவாசிக்கும் பிராணனுடன் அங்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நம் பிராணனுடன் இணைந்து நம் உடம்பிற்கு சென்று நம் உடம்பில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கிவிடுகிறது. மேலும் அதிகப்படியான ஆற்றல் நம் உடம்பிற்கு சென்று நம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்களையும் தூண்டி நமக்கு தேவையான நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கிறது. அந்த நேரத்தில், ஆலயத்தில் இருக்கும் அந்த நேரத்தில், நாம் ஏதாவது ஒரு சிந்தனையுடன், தெய்வ சிந்தனையோ அல்லது நாம் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல் நடக்க வேண்டும் என்ற ஏதாவது ஒரு எண்ணத்துடன் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் தியானிக்கும் பொழுது அது, அந்த எண்ணமானது பிரபஞ்சத்தோடு, அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றலோடு இணைந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து அந்த செயலானது உடனடியாக செயல்படும். இதற்கு மூல காரணம் திருமலை வெங்கடாஜலபதி ஆலயம். அங்கு சென்று நாம் முழு மனதுடன் பிரார்த்தித்தால் அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றல்களுடைய பலனால் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உடனடியாக நடக்கும். மேலும் திரு அண்ணாமலையார் கிரிவலப் பாதையில் வலம் வரும்போது அங்கிருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி, அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் காரணமாக நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு நடக்கும். இவ்வாறு ஆதிகாலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், சித்தர்கள் இவ்வாறு ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அங்கு அதிகப்படியான மக்களை வரவழைத்தார்கள். ஆதிகாலத்தில் வாழ்ந்த அனைத்து இன மக்களும் தினமும் ஆலயத்திற்கு செல்வது ஒரு வழக்கமாக இருந்தது, அல்லது வாரத்திற்கு 2 முறை 3 முறை ஆலயத்திற்கு செல்வது வழக்கமாக இருந்தது. தற்சமயம் ஆலயத்திற்கு யாரும் செல்வதில்லை. அதனாலே அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் உருவாகி கடுமையான துன்பத்திற்கும் வறுமைக்கும் பிணி பீடைக்கும் காரணமாக உள்ளார்கள். நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கும் வலிமை உண்டு. நாம் நல்ல சொற்களை சொன்னால் நல்ல விதமான ஒரு நேர்மறை ஆற்றல்கள் நம்மை சுற்றி உருவாகும். தீய சொற்களும் கடுமையான சொற்களை நாம் பேசுவதால் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய எண்ண அலைகளும் நம்மை சுற்றி உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு பல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால் நம்முடைய மனதில் உள்ள தீய எண்ணங்களை விளக்கி
நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரிய தகவல்களும் பஞ்சபக்ஷி சாஸ்திரம், நவகிரகங்களை எப்படி நாம் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அல்லது டீஆக்டிவேட் செய்ய வேண்டும், இது போன்ற பதிவுகள் அனைத்தும் நம் சேனலில் பதிவிட உள்ளது. நன்றி, வணக்கம்.